Hey guys, welcome back to my channel Kayal 92 Rider. Kayal 92 Rider. So, எங்கயோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கேன். என் கார் பின்னாடி இருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என் பின்னாடி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு என்ன வேலை நினைக்கிறீங்களா? நம்ம கரும்புலிக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டாச்சுல, பாக்ஸ்ல வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. மெயினாக ஸ்டிக்கரிங் பண்ண வேண்டியிருக்குங்க. அந்த ஸ்டிக்கர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பண்ணி திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மணிக்கு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் வந்துடும் அப்படின்னாங்க. பஸ்ஸில் போட்டு விட்ருக்காங்க. கொரியரில் போடணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும். நம்ம வந்து அடுத்தபடியான ரைடு வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால் பஸ்ஸில் போட்டு அர்ஜெண்ட்டாக இன்றைக்குள்ளே நாங்கள் ஸ்டிக்கர் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 ஆகுது. இன்னொரு கால் மணி நேரத்தில் பஸ் வந்துடும். அது வரைக்கும் இந்த வெயிலில் நின்றுட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நான் ரொம்ப நாள் ஆச்சு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து. சும்மா வருவேன், யாரையாவது பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும்னா வந்து விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். நம்ம வந்து பஸ்ஸில் அவ்வளோ வச்சுக்கிறோம், ஏறினதில்லை. நம்ம கார் சர்வீஸ் வந்தனாச்சுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன். ஏன்னா கார் சர்வீஸ் இங்கே ஷோரூம் இருக்குது. விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். இந்த இடத்துல இன்னும் ஒரு கால் மணி நேரம் இருக்கணும். யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் பார்க்கலாம். ஒன்று 10 ஆகுது, இன்னுமே வரல வண்டி. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு, அவர் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள பஸ் வந்துருச்சு. அவர் ஓடி, அதாவது திருநெல்வேலி பஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏறிட்டார் அவர். ஓகே கைஸ், பஸ் வந்துருச்சு. N72N2153 திருநெல்வேலி பஸ்ஸு. இந்த இப்போ வந்துகிட்டு இருக்குல்ல, இதுதான் நம்ம பஸ்ஸு. இது யார்கிட்ட இருக்குன்னு தெரில, தலைவர்கிட்ட போய் அண்ணா ஸ்டிக்கர் அண்ணா. சூப்பர், சிறப்பு. ஆக்சுவலி வந்து டிசைன் பண்ணுறது நாங்கள் இனிமேல் தான் பண்ணணும். ஒரு மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் தான் இதில் இருக்கு. டிசைன் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. இதில் பிரிண்ட் அடிக்கணும், அவ்வளோதான். இந்த கலர் வந்து ரொம்ப ரேரு, அதனால ஆர்டர் பண்ணி திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்கு. போய் வாங்க சொன்னாங்க. திருநெல்வேலி போயிட்டு வர்றதுக்கு இந்த ஸ்டிக்கர் அமௌண்ட்டுக்கு கூடுதலாகிடும். ஸோ அதனால் அப்படியே வாங்கியாச்சு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் கிடைக்க போயிடும். ஓகேங்களா? 2000 years later. ஸோ கைஸ், நம்ம வந்து ஸ்டிக்கர் கிடைக்க வண்டியை கொண்டு வந்துட்டேன். வீட்டில் போய் காரை விட்டுட்டு நம்ம பைக்கை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். நம்ம வண்டி அப்புறம் கரும்பலி வந்து ரெடியாக இருக்குது. இந்த நம்ம காயல்பட்டினத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. மற்றவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஒரு ஐடியாலாம் சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் மாச்சப்படுறாங்கன்னு வைங்களேன். நம்ம ஊரில் அப்படி தான் இருக்காங்க. இப்போ சிட்டின்னாச்சுன்னா க்ரியேட்டிவ் மைண்டில் கொஞ்சம் நிறைய பண்ணுவாங்க. பட் வில்லேஜ் சைடில் வந்து ஒரே திருமண வாழ்த்து, சடங்கு வாழ்த்து இந்த மாதிரி போடுறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறது கொஞ்சம் சிட்டிக்கு போனால் இருக்குங்க. ஸோ அதனால் ஆனால் இவர் வந்து நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய புறவியில் கம்ப்ளீட் ஸ்டிக்கரே தலைவர் தான் பண்ணார். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, காயல் 92 ரைடர்ஸு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இப்படி நிறையா வண்டியை சுற்றி சுற்றி ஸ்டிக்கர் ஒட்டினது புறா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தான் பண்ணார். ஸோ அதனால் அவர் கடைக்கு மறுபடியும் வந்திருக்கேன். நம்ம ரெடி, இப்போ வண்டி ரெடியாக இருக்குது. ஸ்டிக்கர்ஸோட மாடல்ஸும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டுங்க. அதில் வந்து மேலே ஒரு கான்செப்ட்டு, இந்த சைடில் ஒரு கான்செப்ட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில், அப்புறம் இந்த கார்னரு, அப்புறம் பின்னாடி பின்னாடி வந்து நம்மளுடைய சேனல் லோகோ, அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கான்செப்ட்டு, இப்படி கம்ப்ளீட்டாக. ஆமாம். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே ஸ்டிக்கர் கிடையாதுங்க. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ரெஃப்ளேட்டர் ஒட்டணும், இல்லைனா அதையும் விட்டுருணும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்மளுடைய டிசைன் வந்து டிசைனர் டிசைன் எல்லாமே இந்த உள்ளே இருக்கார் பாருங்க. சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கேன். தலைவரா வணக்கம் சொல்லுங்களேன். வணக்கம் வணக்கம். இந்த ஓடிட்டுருக்கா ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு, எல்லாமே டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செரி ப்ரோ போட்ட மாதிரி ஆன ஆகணும் அந்த டிசைன், அந்த கான்செப்ட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து போட்டிங்களா? ஏ வரட்டுங்க, அவர் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து ஐடியாஸில் ஐடியா சொல்லிகிட்டு இருந்தார். அவர் ஐடியா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தோசை மாவை கல்லில் ஊற்றிட்டார். அவர் இப்போ பாருங்கள் அந்த கல்லில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். தோசை மாவு வேறு வழி இல்லை, தோசை சுட்டாச்சு, இனிமேல் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி தானேங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு வரோட வீடியோவில் வரக்கூடாது தானே, வீடியோ என்ன எடுக்காதீங்க, கலர் வரக்கூடாது தானே, கலரு வெள்ளை அந்த கிரே தான் வரணும். Thank you.
காய்ஸ், நம்ம தமிழ் ஊதிட்டு வண்டியில ஒட்டியாச்சு. தமிழ்ல ஒட்டியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்ல சொன்னா எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாத. அப்ப அந்த பக்கம் இங்கிலீஷ்ல ஒட்டிடுமா? காய்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம தம்பி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரா வந்துட்டு, உங்க சப்ஸ்கிரைபர் வண்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அப்படி வண்டி நல்லா இருக்கடே. உன் பேர் என்ன? சுலைமான். ஓகே, சூப்பர் சூப்பர். வீடியோ எல்லாம் பாத்திருக்கியா? அடியா உண்மையிலவா? படிக்காம என் வீடியோ தான் பாத்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா ஆமா. நீமா? தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா. நீ போட்டுக்கோ போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ. உன் பேர் என்ன? உன் பேரு? மக்தும். நீயும் போட்டுக்கோ. ரைட், ரொம்ப நன்றிடா. பாருங்க என்ன படிப்பையும் கவனமா பாருங்க. பிளேஸுக்கு அடுத்தாப்புல கேப் விடும். மேலே எவ்ரி பிளேஸ் இருக்குல்ல, அதுல கேப் விடும். பிளேஸ் இது எடுத்தப்ப ஐஎஸ் தனியா போடணும்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கீழே உள்ள இஸ் அதையும் தனியா தான் இருக்கணும். அது வந்து இவ்வளவு பெருசா போடாதீரும். இஸ் வந்து சின்ன இதை போடணும். காய்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சு. இன்னும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் முடிஞ்சிட்டு ஓரளவு நாங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு புரிஞ்சதுன்னா அது நெட்டில் ஏதாவது ஒரு பேசிக் விஷயம் வந்து அப்படியே நெட்லேருந்து எடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம். பட் அப்படி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே இருட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குங்க, அதை முடிச்சுட்டு போய் காட்டுறேன். அது என்ன வேலைங்கிறதையும் ஒட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட அவுட்புட் நல்லா வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்களே முடிவு பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபினிஷிங் ஆகிட்டதுக்கப்புறம் சொல்லிடலாம். காய்ஸ் நம்ம கரும்புலிக்கு வேற மாதிரி ஒரு அல்டிமேட்டாக பேனியர்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. நான் அங்கே நின்று சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் கம்ப்ளீட் ஸ்டிக்கரை பற்றின தீமு அதோட கான்செப்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமயம் வந்திருக்குங்க. கரும்புலி அல்டிமேட்டா. காய்ஸ் சென்னையில் பெங்களூர்ல அப்புறம் பெரிய பெரிய சிட்டியில் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் இங்கே காயல் பட்டணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அட்டி போலியாக இருக்குது, செமையாக இருக்குது. இப்படியே காட்டிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். நான் அப்படியே வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன். ஸோ காய்ஸ் நம்ம வண்டி பக்கமாக ரெடி ஆகிடுச்சிங்க. செமையாக இருக்குல்ல. நான் கான்செப்ட் வந்து சொல்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சேனல், அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டையுமே போட்டிருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தமிழ் எழுத்துக்கள் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கு செரி விலாக்ஸ் தான். அவருடைய பிஎம்டபிள்யூ 1250 தமிழ் எழுத்துக்களை அழகாக அப்படியே இன்வென்சிபிளாக பதிச்சிருப்பார். நமக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கிடைக்கல. ஓ, அதனால் இப்படி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேட்சிங் கலருங்க, நம்மளுடைய டேங்க்குக்கும் இந்த கலரும் வந்து மேட்சிங். நம்ம வந்து ஒயிட் ஸ்டிக்கர் போடலை, ஒயிட்டு தான் அவங்க வந்து முதல்ல போடணும்னாங்க. வேண்டாம், எனக்கு வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட் கலராக போட்டிருக்கேன். கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கனியன் பூங்குன்றனாரோடைய ஒரு அழகான ஒரு உவமை, உவமை இல்லை ஒரு முதுமொழி. அதில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நான் தமிழ்லையே அடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு படம் வந்துச்சு யாது முறை யாவரும் கேளுன்னு, அந்த படத்தோட அதே ஃபாண்ட் அப்படியே போட்டிருக்கு. நாங்கள் இதுவுமே வந்து அதே கலர் தான், எதுவுமே ஸ்டிக்கர் வந்து வேறு கலர் கிடையாது, அதே கலர் தான். இந்த பக்கம் இந்த யாது முறை யாவரும் கேளிருக்கு இங்கிலீஷ் வேர்ஷனுங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா முழுக்க போகிறோம், இல்லை வெளிநாடுகள் போகிறோம் அப்படிங்கும்போது இந்த வண்டியை கொண்டுட்டு போகிறோங்கும்போது இந்த தமிழ் வார்த்தைக்கு இது என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல.
நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் இங்கிலீஷ் வாயில் வராது. அதனால் எவ்ரி பிளேஸ் இஸ் மைன், எவ்ரி ஒன் இஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதோட இங்கிலீஷ் வெர்ஷன் அதையுமே நம்ம வந்து போட்டாச்சு. இந்த லைன்ஸ் என்னன்னு கேட்பீங்க, இந்த கோப்ரோவில் வந்து ப்ளூ கலர் வேறு மாதிரி காட்டுது, பட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சை கலந்த ஒரு ப்ளூ கோப்ரோ வந்து அது கரெக்டாக எடுக்கலை. இது என்னென்னா ஒரு மேப்பு மாதிரி வைங்களேன், இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் டெஸ்டினேஷன். ஸோ இது ஒரு மேப் மாதிரி அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாகவே போட்டிருக்குங்க, டெஸ்டினேஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை போட்டிருக்கேன். இது நெட்டிலிருந்து எடுத்தது தாங்க. இது வந்து நார்மலாகவே வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேனியர்ஸோட சைடில் அட்வென்ச்சர்னு போட்டிருப்பாங்க, அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி. நம்ம போகிறது எல்லாமே அட்வென்ச்சர் ட்ரிப் தானே, அதனால் இது மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லி அதுவும் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பெட்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே அட்வென்ச்சர் தான். ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம வேர்ல்டு ரைடு பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்க. உலக மேப் இருக்குது. நம்ம இந்தியா கொஞ்சோண்டு இந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா இலங்கையை காணுமே, அளப்பாவிகளாக ஸ்டிக்கர்லேயுமே இலங்கை இல்லாமல் ஆக்கிட்டீங்களா? சரி, இருந்தாலும் கண்டங்களாக ஏழு கண்டங்கள் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன். இந்த பக்கம் தாங்க எங்களுக்கு வந்து வேலை சமயம் ஆக்கிச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுச்சு இந்த பக்கம் வேலை. ஏன்னா இந்த பைக் ஓட்டிகிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒரு அட்வென்ச்சர் பைக் ஓட்டிகிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் என்னுடைய படத்தையே போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன். என் படத்தை நெட்டிலேருந்து எடுத்து அதை வந்து கிளிப் ஆர்ட்டாக மாற்றி ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீலு, இன்ஜினு, என்னோடய தலை, இது மூணுமே வந்து சரியாக வந்துருச்சு. மற்ற பகுதிகள்லாம் வண்டி மாதிரியே தெரில, ஏதோ ஒரு அப்படியே என்ன பிளைனாக இருந்துச்சு. அதனால் அது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வேறு ஒன்று போட்டிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, அந்த டாப் பாக்ஸு பேக்கு பேனியர்ஸ்லாம் வச்சுட்டு போகிறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாம் போகிறதுக்கு உண்டான காம்பஸ், இதை வந்து ஒரு 3D எஃபெக்டில் போட்டிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி பாதி தெரியும், இந்த பக்கம் பார்த்தாலும் பாதி தெரியும், ஒரு யூனிக்காக தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைனாக ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்லேயும் ஒட்டியிருக்கு காம்பஸ். அதாவது மவுண்டெயின்ஸில் அப்படியே ஒரு காம்பஸ் வர்ற மாதிரி ஜம்முன்னு போட்டிருக்கலாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெஃப்லெக்டர் வந்து ஆல்ரெடி ஆரஞ்சு கேண்டி பேனியர்ஸில் கொடுத்தது தான். ஸோ அது நம்ம ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோதாங்க இந்த வண்டியில் வந்து செமையாக நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சாச்சு. இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படா இருக்குது தம்பி, நீ சொல்லியா? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கா? நான் ஆரஞ்சு கேண்டி இங்கே எழுதிருக்கல. ஆமாம், இதுதான் இந்த மாதிரி தமிழ் வார்த்தைக்கே எதிரிய மாதிரி தெரியல. ஓ, ஆரஞ்சு கேண்டி வந்து தமிழ் வார்த்தைக்கு சரியா இல்லையோ? சரி, இருந்தாலும் பெட்டி செஞ்சவங்களடா, அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன மார்க்கெட்டிங்காக இருக்கும் இல்லையா, இருந்துட்டு போட்டோம். என்ன அப்படியே நான் கிளம்பி நான் வெளிநாடு வெளியூர் போயிட்டா? இன்னைக்கு சென்னைக்கு போகிறோம், திரும்பி இங்கே தான் வருவீங்க. அது ஒரு ரைட்டு தானே? ஓகே ஓகேவா? பத்தியா நான் போனால் சந்தோஷப்படும் இருப்பேன், அதனால தான். என்ன மண்டையா ஆலயம் பாரு. ஓகே கைஸ், செம்ம சூப்பராக நம்ம வந்து பானியர்ஸ் மாட்டியாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு சின்ன அப்டேட் கடைசியாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிடுறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வண்டியை வீட்டில் உட்காந்து வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக அது ரொம்ப மோசமான ஒரு மனநிலையை கொடுத்துரும் எனக்கெல்லாம். இதை மாதிரி பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக எங்கேயாவது போட அப்படிங்கிற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. கூடிய விரைவில், அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நாளைக்குள்ள நான் வந்து பார்த்திங்கன்னா ரைடு கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்துட்டு போக வேண்டியிருக்கு. இனிமேல் அடுத்த வீடியோலாம் சென்னையில் ஒரு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ சென்னைக்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடு கிளம்பிடுவோம் நம்ம கரும்புலியோட. ஸோ எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் கமிங் வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேறு லெவலில் ஒரு ரைடு இருக்க போகுது கண்டிப்பாக, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு, அது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிடுறேன். ஸோ எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்க. சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.